பெட்டி மெட்ரோ நிலையம் வேண்டும் 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 தபால் பெட்டி மெட்ரோ நிலையம் வேண்டும் தபால் பெட்டி மெட்ரோ நிலையம் வேண்டும் 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 தபால் பெட்டி மெட்ரோ நிலையம் வேண்டும் தபால் பெட்டி மெட்ரோ நிலையம் வேண்டும் 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 தபால் பெட்டி மெட்ரோ நிலையம் வேண்டும் தபால் பெட்டி மெட்ரோ நிலையம் வேண்டும் 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 தபால் பெட்டி மெட்ரோ நிலையம் வேண்டும் தபால் பெட்டி மெட்ரோ நிலையம் வேண்டும் 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 தபால் பெட்டி மெட்ரோ நிலையம் வேண்டும் தபால் பெட்டி மெட்ரோ நிலையம் வேண்டும் தபால் பெட்டி ரயில் நிலையம் அதை சார்ந்துள்ள பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இன்று 18/3/2023 அன்று ஒரு அமைதியான முறையில் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி தர்ணா போராட்டம் நமது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் அமைந்திருந்த தபால் பெட்டி ரயில் நிலையத்தை தற்சமயம் 5 மாதத்திற்கு முன்பு எந்த காரணமும் அறிவிப்பில்லாமல் இல்லை என்று அறிவித்ததனால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து சுமார் 30,000 மக்கள் இந்த ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 200 மீட்டருக்குள் வசித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். மெட்ரோ ரயில் நிலையத்துக்காரர்கள் இந்த தபால் பெட்டி ரயில் நிலையத்தை நிராகரித்ததற்கு காரணம் ஒன்று, இங்கு பயணம் செய்வதற்கு ஆள் இல்லை என்று சொல்கிறார்கள். அது மிகவும் தவறான ஒரு கருத்து. இங்கே சுமார் 30,000 குடும்பங்கள் சுமார் 200 மீட்டர் தூரத்திற்குள்ளாகவே குடியிருந்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் சென்னை மாநகராட்சி மக்கள் கணக்கெடுப்பு அறிக்கையிலும் ஓட்டர் லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்க வாக்காளர் பட்டியல் கொடுக்கப்பட்டதில் பார்த்தாலும் உங்களுக்கு இது உறுதியாகும். ஆகவே இந்த இடத்திலிருந்து பயணம் செய்வதற்கு ஆள் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்வது தவறு. அதிகாலையில் 5 மணியிலிருந்து 9 மணிக்குள் சுமார் 60 பேருந்துகள் அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் தொழில் நிலையங்களுக்கு, அதாவது தொழில்நுட்ப நிலையங்கள் ஐடி காரிடாருக்கும் மற்றும் சிறு தொழில் பெருதொழிலுக்கு இங்கிருந்து செல்வதை நீங்கள் கண்கூடாக காணலாம். மேலும் இந்த ரயில் நிலையம் மிக குறைந்த குறுகிய வளைவில் அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதுவும் மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் இதைவிட மிகவும் குறைந்த வளைவுகளில் அமைந்திருக்கும் பட்டாளம், இதே போல் சுமார் ஒரு 11 ரயில் நிலையங்கள் நீங்கள் இந்த ரயில் நிலைய வரைபடத்தை பார்த்தால் தெரியும், கண்டுகொள்ளலாம். மிக குறுகிய வளைவுகளில் இந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டு வேலையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தபால் பெட்டியில் மிக குறைந்த வளைவு இருக்கிற இந்த தபால் பெட்டியை குறைந்த வளைவு என்று நீங்கள் நிராகரிக்கிறது தவறு. மேலும் இந்த ரயில் நிலையத்துக்கு அடுத்தில் இருக்கக்கூடிய மாதவரம் பால்பண்ணை ரயில் நிலையத்தை அந்த மிகவும் காலியாக இருக்கக்கூடிய மாதவரம் நிலத்திலேயே சிறிது அருகில் தள்ளி அமைத்திருந்தால் இந்த குறைந்த வளைவும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. மேலும் இந்த ரயில் நிலையத்திற்கும் மற்ற ரயில் நிலையத்திற்கும் இடையில் மிக குறுகிய தூரமே இருக்கிறது என்று நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எல்லா வழித்தடம் 1, வழித்தடம் 2 நீங்கள் பார்த்தீர்களா, சுமார் 12-13 ரயில் நிலையங்கள் 750 மீட்டருக்கு குறைவாக 521 மீட்டரிலிருந்து 751 மீட்டர் வரைக்கும் இந்த ரயில் நிலையங்கள் ஏற்கனவே அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த ரயில் நிலையத்திலிருந்து முராரி ஹாஸ்பிட்டலுக்கு 750 மீட்டரும் இந்த தபால்பட்டி ரயில் நிலையத்திலிருந்து மாதவரம் பால்பண்ணை ரயில் நிலையத்திற்கு 980 மீட்டரும் இருப்பதனால் இது குறைந்த தூரம் என்று சொல்வதும் சரியாகப்படவில்லை. மேலும் அதிகமாக பயணம் படக்கூடிய தபால்பட்டி ரயில் நிலையத்தை நீங்கள் தவிர்த்து மிக குறைவான அளவில் பயணம் செய்யக்கூடிய முராரி ஹாஸ்பிட்டலை நீங்கள் அமைத்திருப்பதும் உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளாக நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் தபால்பெட்டி ரயில் நிலையத்தை நீங்கள் நிராகரிக்குவதற்கு பதிலாக நீங்கள் முராரி ரயில் நிலையத்தை நீங்கள் நிராகரித்திருந்தால் இந்த குறைவான தூரமும் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆகவே எல்லா வகைகளிலும் பொதுமக்களுக்காக இந்த போக்குவரத்து மிகப்பெரிய ஒரு ரயில் நிலைய
பாதையை அமைக்கும் பொழுது அனைத்து மக்களும் பயன்படுமாறு நீங்கள் இதை செய்திருக்க வேண்டும். மேலும் 170 கோடியை நாங்கள் குறைவாக செலவிடுவதற்காக இந்த ரயில் நிலையத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்வது மிக 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 நம்மளுடைய கொள்கைக்கு விரோதமானது. மக்கள் அனைவரும் பயன்படக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் பணம் செலவு பண்ணுவதை பற்றி எந்த ஒரு அரசாங்கமும் யோசிப்பதில்லை. மக்களுடைய வசதிக்காக எத்தனையோ வகைகளில் எத்தனையோ 1000 கோடிகள் செலவு பண்ணும் பொழுது எங்களுடைய 30,000 குடும்பத்தை மக்கள் பயன்படுத்துவதற்கு இந்த 170 கோடியை நான் குறைக்கிறேன் என்று சொல்வது சரியான கருத்தாக தெரியவில்லை. ஆகவே தயவு கூர்ந்து அரசாங்கமும் மெட்ரோ ரயில் நிலையத்தாரும் எங்கள் கோரிக்கையை அன்புடன் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக இந்த தபால்பட்டி ரயில் நிலையத்தை அமைத்து தர வேண்டும் என்று தாழ்மையுடன் எங்கள் மக்கள் அனைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்க. என் பேர் வந்து சுரேஷ்குமார். பழனியப்பா நகர் தபால் பெட்டியில கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமா இருக்கிறோம். தபால் பெட்டின்ற ஜங்ஷன் வந்து ஒரு Y டைப் ஜங்ஷன். மாதவரம் ப்ராப்பர் மாதவரம் வில்லேஜ் போறதுக்கும் அடுத்த சைடு மாதவரம் பால் பண்ணை போறதுக்கும் கொடும்பியூர் போறதுக்கும் அது ஒரு ஜங்ஷன் என்று சொல்லலாம். அந்த இடத்துல மெட்ரோ ரயில் நிலையம் DPR 1, DPR 2, DPR 3, DPR 4 எல்லா DPR-லயும் தபால் பெட்டி ரயில் நிலையம் இருந்தது. ஆனா பட் தெரிஞ்சோ தெரியாமலோ அன்பார்ச்சுனேட்லி தபால் பெட்டி ரயில் நிலையத்தை எடுத்துட்டாங்க. என்ன ரீசன்ட்டு நாங்களும் ஒரு 4 மாதமா போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது வந்து டிஸ்டன்ஸ் ஷார்ட்ன்றாங்க, கர்வேச்சர் இருக்குதுன்றாங்க, ஃபுட்ஃபால் ரொம்ப குறைவுன்றாங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸ்ன்றாங்க. ஆனா எதுவுமே வந்து இல்லை. மெயினா வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மாதவரத்துல இருந்து முராரி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாத்தீங்கன்னா 1700 மீட்டர் வருது, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வருது. இந்த தபால் பெட்டி எடுத்துட்டதுனால இந்த சைடு நாங்க 1 கிலோமீட்டர் போகணும், இல்லைன்னா அந்த சைடு 1 கிலோமீட்டர் போகணும். அது ஒரு ஜங்ஷனா இருந்து கூட எங்களால தபால் பெட்டி ரயில் நிலையத்துல மெட்ரோ ஸ்டேஷன் இல்லாம இருக்கிறது ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. அடுத்து ஜனங்க வந்து ஃபுட்ஃபால் ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க கிட்டத்தட்ட 17 காலனிஸ் அசோசியேஷன் நகர்ஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட 4.5 டிகேடா இருக்குது. மோர் தென் ஒரு 30,000 பேர் அங்க வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டேஷனை எடுத்துறது வருத்தம் அளிக்கிறதா இருக்குது. ஆகையினால தபால் பெட்டி ஸ்டேஷன் எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஆகையினால யார் யாரு கவர்மெண்டோ CMRO அதை கருணை கூர்ந்து கவர்ந்து அதை வந்து எங்களுக்கு தபால் பெட்டி நிலையத்தை ஏற்படுத்தி தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றிங்க. அவர் உடனே தூரமா ஓடி போய் நிப்பாரு. 100 பஸ் வரும், ஸ்டேஷன்ல நிக்காது, பஸ் ஸ்டேஷன்ல நிக்காது, போய் அங்கதான் நிப்பாரு. அட பதறுகளா, இன்னுமாடா நீங்க நம்புறீங்க, இங்க பஸ் ஏறணும்னா இங்க நிக்க கூடாது, தள்ளிதான் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் இங்க நகையாட விரும்பவில்லை. நான் என்ன கூறுகிறேன் என்றால், 30,000 பேர் குடியிருக்கும் ஒரு பகுதியில் பயன் வர முடியாத அதை தடை செய்யப்பட்ட ஒரு ரயில் ஸ்டேஷன் எவ்வாறு பயனுள்ள திட்டமாக அமையும்? இதை நாம் எப்படி அரசாங்கத்தின் கால்கள் எழுப்புவோம்? அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மிகவும் எளிமையாக, எளிமையான முறையில், அமைதியான முறையில் நாம் அனைவரும் கூடி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நான் நம்புகிறேன், நான் என் கடவுளை பிரார்த்திக்கிறேன், கண்டிப்பாக இது அவர்களுக்கு காது எட்டும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நாம் பொது நலத்திற்காக இங்கே வந்திருக்கிறோம். சுயநலம் தோற்று போகும், பொதுநலம் என்றும் தோற்கவே தோற்காது. ஆகையால் மெட்ரோ நிலையம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். We want தபால் பெட்டி ஸ்டேஷன் வேண்டும், வேண்டும் தபால் பெட்டி மெட்ரோ நிலையம் வேண்டும். ஆகையால் மிக ஒரு முக்கியமான கோரிக்கை என்றால் என்னவென்றால், அங்கே 5 வங்கிகள் உள்ளன, 2 பேர் போன்ற பள்ளிக்கூடங்கள் உள்ளன. பக்கத்திலே இறங்கி நடந்தால் ஒரு நிமிடத்தில் போய் சேரக்கூடிய அந்தோதய ஆஸ்பத்திரி உள்ளது. பிரெக்னன்சி கேருக்காக ஸ்பெஷல். என்னுடைய தாய் என்னை அங்கேதான் பெற்றெடுத்தார்கள், நான் என் குழந்தையை அங்கேதான் பெற்றெடுத்தேன். எனக்கு ஈஸியா இருந்தது, 1 நிமிஷத்துல நான் நடந்து போயிட்டேன். இந்த இந்த வசதியை பயன்படுத்த வரக்கூடிய அத்தனை பெண்களுக்காகவும் நான் போராடுகிறேன். அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை நாம் பார்க்க முடியுமா? முடியாது. அதனால் நாம் பொதுதளவாதிகள், நாம் அதற்காக தான் செயல்படுவோம். இது மாதிரி சர்ச் இருக்கு, மாஸ்க் இருக்கு, டெம்பிள்ஸ் இருக்கு, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் இருக்கு, அதை விட முக்கியமா கமர்ஷியல் பிளேசஸ் அவ்வளவு இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹப் தபால் பெட்டி ஸ்டேஷன். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு ஸ்டேஷன் வர முடியாது என்று காரணங்களை சொல்லக்கூடிய, இதை சரி செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய எந்த காரணத்தையும் நம்மளால் மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையால் நாம் அனைவரும் சேர்ந்து கோரிக்கை கோருகிறது, அவர்களிடம் போராடி, பிளீட், we are not fighting,
But we are pleading, we are requesting them to give, to fix the old DPR. எவ்வாறு முதல் கொண்டு வந்த டிபிஆரில் இதை அனைத்தையும் அவர்கள் பார்த்து இந்த காரணங்களை அனைத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டி இந்த இடத்தில் கண்டிப்பாக தபால்பெட்டியில் கண்டிப்பாக ஸ்டேஷன் அமைய வேண்டும் என்று அவர்கள் எப்படி அப்ரூவ் செய்து அந்த ஓல்ட் டிபிஆரை ரிலீஸ் செய்தார்களோ அந்த பழைய டிபிஆரையே அதை ஃபாலோ பண்ணி நமக்கு கண்டிப்பா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தபால்பெட்டி அமைத்து தருமாறு இங்கே கூடியிருக்கிற உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் என்ன என்னை மட்டுமல்ல எனக்கு பின்னால் நான் என்பது ஒருவர் என்னால் வர முடிந்தது இன்று என்னை போன்று இங்கே வர முடியாத அனைத்து பெரியோர்களுக்காகவும் வேலை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் பிள்ளைகளை தேர்வில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்திருக்கிற தாய்மார்கள் தந்தைமார்களுக்காகவும் எளிய முறையில் நான் மட்டுமல்ல எனக்கு அப்புறம் வரப்படும் என்னுடைய குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகள் என்று ஜெனரேஷன் வழியாக ஈஸியாக சுலபமாக மிக விரைவில் போகக்கூடிய இந்த தபால்பட்டி ஸ்டேஷனை அமைத்து தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ரிக்வெஸ்ட் பண்றது சஜஸ்ட் பண்றது இதுதான். நம்ம இத்தனை மாசமா நம்மளும் போராடி இருக்கிறோம், அவங்களும் பல தடவை நம்ம கிட்ட முடியாது முடியாதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தடவையும் பல பல ரீசன்ஸ் சொல்றாங்க. பேப்பர்லயும் அது மாதிரிதான் வந்திருக்குது. வர்றதுல மெயினா லெஃப்ட் ஃபுட்பால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தபால்பெட்டி பஸ் ஸ்டாண்ட்ல யாருமே இல்லை, புராரி ஹாஸ்பிட்டல்ல தான் ஜாஸ்தியான ஜனங்க ஏறுறாங்க, மாதவரம் பால்பட்டியில தான் ஏறுறாங்கன்றாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு செல்ஃப் அவேர்னஸ் மாதிரி. தபால் பெட்டியில தான் இன்னும் அரௌண்ட் வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி பலவிதமான நியர்லி 17 காலனிஸ் நகர்ஸ் எல்லாமே இருந்தது, அதுக்கு மேலே 30,000 ஜனங்க இருக்காங்க. அதனால தபால்பெட்டி ஸ்டேஷன் அவசியம். ரெண்டாவது ஷார்ட் கர்வ் இருக்குது, அதனால தான் நான் டெக்னிக்கலாக பேசுகிறேன், ஒரு 4 பாயிண்ட் தான். ஷார்ட் கர்வாக இருக்கு, ஷார்ட் கர்வாக இருக்கு அந்த இடத்துலன்னு சொல்கிறாங்க. அதனால முதல்ல 4 ஸ்டேஷனை டெலிட் பண்ணாங்க, இப்போ ரெண்டாவது ஸ்டேஷனையும் சேர்த்து 6 ஸ்டேஷனாக டெலிட் பண்ணிட்டேன்றாங்க. அதில் தபால்பெட்டி, டவுட்டன், செயின்ட் ஜோசப் காலேஜ், நடேசன் பார்க், மீனாட்சி காலேஜ். ஆனால் தபால்பெட்டியை வந்து பண்றதுக்கு டெலிட் பண்றதுக்கு அவ்வளவு விதமான பக்கா ரீசன்ஸ் இல்லை. ஏன்னா ஷார்ப்னஸ், ஷார்ப் கர்வ், ஷார்ப் கர்வ்ன்றாங்க. இதை விட இதே காரிடார் 3ல, சாரி ஃபேஸ் 2 காரிடார் 3ல ஓத்தேரி, பட்டாளம், கெல்லிஸ், ஜெமினி, 1000 லைட்ஸ் இதெல்லாம் வந்து காரிடார் 3ல ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான கர்வ், 90 degrees கர்வ் ஆகுது. அதை பார்க்க போனா தபால்பெட்டி ஸ்டேஷன் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி காரிடார் 5ல பாத்தீங்கன்னா கொளத்தூர் ஜங்ஷன், நாதமுனி, தாலியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், ஆழ்வார் திருநகர், போரூர், ஆலந்தூர் இந்த இடமெல்லாம் ரொம்ப ரொம்ப கர்வ் வந்து ரொம்ப வந்து பீக்கா இருக்குது. அதனால தபால்பெட்டி ஸ்டேஷன் டெஃபினட்டா வேணும். ஏன்னா கம்பேர் டு அதர் ஸ்டேஷன்ஸ் இன் ஃபேஸ் 3 அண்ட் ஃபேஸ் 5 தபால்பெட்டி ஸ்டேஷன்ல லெஸ் கர்வ், அதனால தபால்பெட்டி ஸ்டேஷன் தேவை. மூணாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ்ன்றாங்க, ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் நடுவில் நிட்டு. ஆனா C3 காரிடார் 3ல பாத்தீங்கன்னா 11 ஸ்டேஷன் 780 meters குறைவா இருக்குது டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. கிட்டத்தட்ட காரிடார் 3ல பாத்தீங்கன்னா 11 ஸ்டேஷன் 780 kilometers கீழே இருக்குது, மீட்டருக்கு கீழே இருக்கு. அதே மாதிரி காரிடார் 4ல பாத்தீங்கன்னா 6 ஸ்டேஷன் 780 meters இருக்குது. காரிடார் 5ல திருப்பி மாதவரம்ல இருந்து சோழிகளூர் போற இடத்துல பாத்தீங்கன்னா 7 ஸ்டேஷன் இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம மாதவரம் மில்காலில இருந்து தபால்பெட்டி கிட்டத்தட்ட 980 meters இருக்கு. முராரி தபால்பெட்டி எடுத்துட்டதுனால மாதவரம் பால்பண்ணையில இருந்து முராரி ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 1700 meters இருக்குது, கிட்டத்தட்ட 2 kilometers இருக்குது. ஆக என்னால தபால்பெட்டி ஸ்டேஷன் எடுத்தது திருப்பியும் தப்பு. அவங்க எடுத்துட்டதுனால இப்ப 1700 meters கிட்டத்தட்ட 2 kilometers நம்ம இப்படியும் அப்படியே 1 kilometer டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து மக்களுக்காக செய்ய போறது மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே, அவையினால அது வந்து வேலிட் ரீசன் கிடையாது. அதனால தபால்பெட்டி ஸ்டேஷன் நமக்கு வேணும். அவங்க சொல்ற இந்த 4 பாயிண்ட்டுமே மற்ற இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய 118 ஸ்டேஷன்ல எல்லாமே கர்வும் இருக்குது, லெஸ் டிஸ்டன்ஸாகவும் இருக்குது. அதனால நமக்கு வேணும் வேணும் தபால்பெட்டி ஸ்டேஷன் வேணும், வேண்டும் வேண்டும் தபால்பெட்டி ரயில் நிலையம் வேண்டும், தபால்பெட்டி ரயில் நிலையம் வேண்டும், வேண்டும் 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 தபால்பெட்டி ரயில் நிலையம் வேண்டும், தபால்பெட்டி ரயில் நிலையம் வேண்டும்.